सनातन सकते पल्व सद मुये मुयचान तमिलना अड़क देवे तायू अम्मा ओंधान आना अम्मा नाम अधिकारपूर्व विम तमिलनाडुदान आना तमिलना नाम सटपूर्व अड़को तमिलनाटते उदे कुदान आना इंडवेक वाड़ी आ अरुण मुरण नाम उण आगे तम इन वोदा द्राविड कृत समूह नीति अव्वपोद विदि सुटिकाटी वह आमितापार नागान सार्जन विद कटिकाटर उन्मयाल मिलान उ आलुनर पदवी कुरित्त आत्रिकर पड़ीकल कुरित्त विवादिक्क कुडिये विसारणे आनेंगे अवे अनेत्तुमे मानिल अमेच्चरवीन वडिकार्त्तुदलीन पड़ी आलुनर सेल्पड वेंडुमे तवरे आलुनर तम विरुपंपोल सेल्पड मुडियादु एन्पदे उरुदी पड़ुत्ती इरुकंदने सट्टर पेरवीन तेर्मानं निरवेत्र पत्तु रुकरु पत्तुकु मेर्पत्त मसोदाके आलुनर वेंदराग इरुकुं मरदली
निर्वाह सिकलार கருத்தியல் முரணையும் கூர்மைப்படுத்துகிறார் தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்துக்கு தேக்கத்தை ஏற்படுத்துகிற சதி முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார் எனவேதான் ஆளுநர் திரும்பி செல்ல வேண்டும் அல்லது மோடி அமிஷா ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்த ஆட்சி இந்த அரசு நீடிக்க கூடாது என்கிற காழ்ப்பில் இருந்து தன்னுடைய கருத்தை அவர் உமிழ்ந்திருக்கிறார் எனவே அது பொறுப்படுத்த வேண்டிய தேவை இல்லை जयलिता ममता बनर्जी अधिकार सटसभटायरूर ऊरा वेल ग्राम मनि उणर्वि तले कुणियनिक उलग अर नमक इेड़ अकूम कीड़ा इनिवीर मनि कहिव कलक अनाक अरवे अरंगेर इन कई अतिर्च अल्व सुरु दलित इले अच्छी विद्यारेपाल कावलर अलवान अधिकार अवलर अंदर मिटटी कलेक् सीबीसीआईडी विचारण की तमिलक अरसे आने इट्टे रुकर दे अभी वारे वेर करो ये धनागरी के ते चाहिए तो बरके यार आगे दारू अबर गले कदम याँ के तंडी के बैंडों वोट्टे मत्ते इंडिया बकुम इधर वर वरीकाट तो लागे आमे ये बैंडों तनी याँ के तन्नीर तोटी नीर निले नीर तेक का मेल निले नीर तेक का तोटी है कटवान चिन्हमागर दलित कुमार अवीर सीबीसीआईडी विचारण की तमती वरवे तक नाम तुरूर विषय श्रीमति सीबीसीआईडी विसारी पल वार उन्ोड़ नीले कनियामूर श्रीमति साबुम अनागरिकमुम व्यवहार तलईड़
கட்டாயம் தமிழில் தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது வரவேற்க தகுந்தது. அதிமுக ஆட்சியிலே அது கட்டாயம் இல்லை என்று சொன்னதால் தமிழ் படிக்காமலேயே தமிழில் தேர்ச்சி பெறாமலேயே பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு வேலைகளில் அதுவும் டிஎன்பிசி தேர்வு எழுதியே வந்துவிட முடியும். இது எவ்வளவு பெரிய தமிழர் விரோத நிலைப்பாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு திமுக அரசு அந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளில் தமிழில் தேர்ச்சி பெற்றால்தான் தமிழ்நாட்டு பணிகளில் வேலையில் சேர முடியும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பது பாராட்டத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது, வரவேற்கிறது. ஏராளமானவர்கள் வேலைவாய்ப்பை தேடி தமிழகத்தை நோக்கி வட இந்திய மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள். இதனாலும் தமிழர்களுடைய பல்வேறு தளங்களில் வேலைவாய்ப்பு பறிபோவதாக தெரிகிறது. குறைந்த கூலி நிறைந்த நேரம் என்கிற அடிப்படையில் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், வட இந்தியர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பது தமிழ்நாட்டு அரசியலையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். ஆகவே அவர்கள் இங்கு வேலைவாய்ப்புக்காக வருகிறார்களா அல்லது வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக வருகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. தமிழ்நாடு அரசே தீர்மானம் போட முடியும். அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை இல்லை என்ற முடிவை எடுத்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அதிமுக ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பாஜகவின் இன்னொரு துணை அமைப்பாக மாறிவிட்டது. ஆகவே அவர்கள் பாஜக என்ன முடிவெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பார்கள். எனவே பாஜக வேறு அதிமுக வேறு என்று எண்ணக்கூடிய நிலை இப்போது இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே அமைப்பாகத்தான் இயங்குகிறார்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.